இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரே ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு பேருமே காமன்வெல்த் கண்ட்ரீஸ். இந்த காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் ஒரு காலத்தில் இருந்த கண்ட்ரீஸ் எல்லாமே காமன்வெல்த் கண்ட்ரீஸ். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய இராணுவ வலிமையை வந்து ஒப்பிடுகையில் கனடா ஒன்றுமே கிடையாது. நம்முடைய நாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600,000 கோடி ரூபாய் வந்து டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் வெறும் 160,000 கோடி தான் செலவு பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து 1,400,000 ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க. கனடாவை எடுத்துட்டிங்கன்னா வெறும் 65,000 பேர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து 2,100 ஏர்கிராஃப்ட் வச்சுருக்கிறாங்க. அதில் 900 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து காம்பேட் ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. கனடாவில் வெறும் 450, காம்பேட் ஜெட்ஸ் வந்து 80. 295 ஷிப்ஸை வந்து இந்தியா வச்சுருக்கிறோம். 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வச்சுருக்கிறோம். 15 சப்மரீன் வச்சுருக்கிறோம். ஆனால் கனடாக்கிட்ட இருக்கிறது வெறும் 33 ஷிப்ஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸே கிடையாது, 4 சப்மரீன் தான். நம்முடைய நாடு வந்து நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேட், வந்து 150-200 வார்கட்ஸ் வச்சுருக்கிறோம். கனடாவை பொறுத்தளவில் நான் நியூக்ளியர் ஸ்டேட்டு. அவங்க தான் கொடுத்த புளுட்டோனியத்தில் நம்ம வந்து ஆட்டம் பாம் சோதனை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து ஒரு நான் நியூக்ளியர் ஸ்டேட்டு தான். இந்தியா வந்து குளோபல் ஃபயர் பவரில் 4வது இடத்த வருது. ஆனால் கனடா வந்து 23வது இடத்துல தான் வருது. நம்மகிட்ட வந்து தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது, அர்ஜுன் டேங்க்ஸ் இருக்குது, INS விக்ரமாதி ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது, பிரம்மோஸ் மிசைல்ஸ் இருக்குது. ஆனால் கனடாவை பொறுத்தவரை வெறும் CF-18 ஹார்னட் ஃபைட்டர் ஜெட்ஸ், லெப்போர்ட் 2 டேங்க்ஸ், ஹெலிஃபாக்ஸ் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அவர்கள் குறைந்த வலிமை தான் இந்தியாவை ஒப்பிடுகையில். நமக்கும் கன்னடாவுக்கும் என்னதாங்க பிரச்சனை? தினந்தோறும் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தூதர் வெளியேற்றப்பட்டார், கனடா தூதர் இந்தியாவிலிருந்து வெளியேற்றம், இந்த மாதிரி செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? 1974 நமக்கும் கனடாவுக்கும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ வந்து ரொம்ப சிறிய அளவில் ஆட்டம் பாம் சோதனை செஞ்சோம். அது சோதனை செய்வதற்கு, இந்த ஆட்டம் பாம் கண்டுபிடிப்பதற்கு, அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கு கனடாவிலிருந்து ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட புளுட்டோனியத்தை வந்து இந்தியா பயன்படுத்தி அணுகுண்டை வெடிக்க செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்போவே உரசல் ஆரம்பிச்சது. இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தது. 1985 வந்து கனிஷ்கா அப்படிங்கிற ஒரு விமானம் வந்து மான்ட்ரியிலிருந்து லண்டனுக்கு வர்றப்ப வெடிகுண்டு வைத்து வானத்திலேயே தகர்க்கப்பட்டு 385 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பவும் ஒரு உரசல் வந்துச்சு. அப்போ இந்தியா என்ன சொல்லிச்சுன்னா, ஏற்கனவே கனடியன் கவர்மெண்ட் அந்த அரசிற்கு உளவு தகவல் தெரியும், இதில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு தகவல் இருந்திருக்கு. அந்த தகவலை இந்தியா சொல்லியும் அதை வந்து சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு உரசல் அப்பிருந்தே இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி பல்வேறு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவுகள் அப்படியே நன்றாக இருந்தது. இப்போ வந்து இருக்கிற கனடியனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஜஸ்டின் ட்ருடேவ். இந்த ஜஸ்டின் ட்ருடேவ் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டிருப்பதாக நம்முடைய அரசாங்கம் கருதுகின்றது. இது எப்படி வந்ததுன்னா, 2018 இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தார் ஜஸ்டின் ட்ருடேவ். அப்போது அட்வல் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் கனடியன், ஆனால் அவர் வந்து பஞ்சாப் மினிஸ்டரை வந்து கொலை முயற்சி பண்ணதுக்காக கனடாவிலேயே கன்விக்ஷன் வாங்கினவர். அவருடன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா டெல்லியில் உள்ள தூதரகத்தில் வந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்றாங்க, அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போவே இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சது. அதற்கு பின்னாடி 2020 பஞ்சாப்ல வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக வந்து கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ருடேவ் வந்து குரல் எழுப்பினார். அதை அப்பொழுதே நம்முடைய அரசாங்கம் கண்டித்தது. எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில் கனடா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி அப்படியே அந்த உரசல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்தது. இந்த சமயத்தில் 2023 ஹர்தீப் சிங் நஜர் அப்படிங்கிற ஒரு கனடியன் சிட்டிசன், அவர் வந்து பஞ்சாப்லேருந்து கனடா போய் செட்டில் ஆனவர். இந்த வான்கோவர் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த சர்ரே அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய கோவிலுக்கு பக்கத்திலேயே கொல்லப்பட்டார். இதை வந்து கனடியன் மவுண்டட் போலீஸ்னு சொல்லுவாங்க, அவங்க விசாரித்து ஒரு 3 இந்தியர்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க. இந்தியானா இந்தியாவிலிருந்து அங்கே போய் செட்டில் ஆனவர்களை. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 நபர்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம், இந்த கொலையை செய்ய தூண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய உளவாளிகள். அவங்க வந்து மறைமுகமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ராதா காரணம் இந்த நிஜர், அவர் வந்து இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு வந்திருந்தாலும் கனடியன் சிட்டிசன், அவரை வந்து எப்படி எங்களுடைய மண்ணில் எங்கள் நாட்டு குடிமகனை எப்படி இன்னொரு நாட்டினுடைய தூண்டுதலில் கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பை கிளப்பினார் கனடியன் பிரைம் மினிஸ்டர். ஆனால் இந்தியா வந்து அதை மொத்தமாக வந்து மறுத்துச்சு, இதற்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கனடா உறுதியாக சொல்லிச்சு,
இது வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய மறைமுக தூண்டுதல் தான் அப்படின்னு சொல்லி, அந்த ஹர்தீப் சிங் நிஜர் அந்த கொலைக்கு பின்னாடி தான் அந்த உரசல் வந்து அப்படியே மோதலாக நீடித்தது. இதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கனடாவுடைய அரசு சொல்லுது. இப்போ என்னாச்சு, இப்போ நம்முடைய ஹை கமிஷனர் சஞ்சய் குமார் வர்மா மற்றும் 5 தூதரக அதிகாரிகளை கனடா வெளியேற்றம் செய்தது. ஆனா இந்தியா என்ன சொல்றாங்க, அவங்க வெளியேற்றல, நாங்க அதுக்கு முன்னாடியே ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ரீகால் பண்ணாங்களோ வெளியேற்றினாங்களோ எல்லாமே ஒன்றுதான். இதற்கு பதிலாக டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு பதிலாக இந்தியாவில் இருந்த 5 தூதரக அதிகாரிகளை கனடியன் ஹை கமிஷனர் முதல் இந்தியா வெளியேற்றிவிட்டது. இப்படி இந்த மோதல் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. இதற்கு அடிப்படை காரணம் அந்த ஹர்தீப் சிங் நிஜாரனுடைய மரணம் தான். இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி, இந்தியா வந்து ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கின்றோம். இப்படி ஏற்கனவே பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நபரை எப்படி கனடிய அரசாங்கம் அவருக்கு ஆதரவாக செயல்படலாம் அப்படிங்கிறது இந்தியாவோட குற்றச்சாட்டு. ஆனால் கனடாவை பொறுத்தளவில் அந்த நாட்டில் வந்து உரிமை, அதாவது வந்து அவர்களுடைய மக்களை பொறுத்தளவில் அவர்கள் வந்து வேறு ஒரு நாட்டினுடைய பகுதியை தங்களுடைய பகுதியாக அறிவித்து போராடலாம், தனி நாடு உரிமை கோரலாம். அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து இது தப்பு இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் இது வந்து ஒரு தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதனால் தான் இந்த மோதல் வெடித்தது. இப்போ இந்த பிரச்சனையை ஒட்டி இன்னொரு பிரச்சனை, கனடியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்திய உளவாளிகளுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு 3 கேங்ஸ்டர்ஸை வச்சு கனடியன் சிட்டிசனான ஹர்தீப் சிங் நஜரை கொன்று விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எதுனா பேஸ்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ். நம்முடைய நாட்டு தூதரக அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இந்திய அரசாங்கம் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க, இது வந்து தப்பு அப்படிங்கிறது நம்முடைய வாதம். இதற்கு இடையில ரா ஏஜென்ட்ஸ் தான் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், அவரும் வந்து பஞ்சாப்லேருந்து போய் அங்கே செட்டில் ஆனவர் தான். அவருடைய பெயர் பென்னும். அவர் வந்து 6 ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வச்சுட்டு இருக்கார். இவரும் ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர். இவரை வந்து நிக்கில் குப்தா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஹிட்மேனை ரெடி பண்ணி கொலை செய்வதற்காக $10,000 அட்வான்ஸாக கொடுத்துருக்கிறார். மொத்தம் $100,000 கொடுக்கறதாக பேசிட்டு $10,000 மட்டும் கொடுத்துட்டாங்க. இதற்கு மூல காரணமாக செயல்பட்டது யாருன்னு சொன்னா, விகாஸ் யாதவ் அப்படிங்கிற ஒரு ரா ஏஜென்ட். அவர் வந்து ஏற்கனவே வந்து மத்திய ரிசர்வ் படை CRPF இருந்த ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். அவர் ரா உளவு பிரிவில் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு வெளிநாட்டில் பணி புரிந்துட்டு இருக்காரு. அமெரிக்காவில் இவர் வந்து முதல்ல ஒரு $10,000 கொடுத்து ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணியிருக்கார். யார் மூலமானா, நிக்கில் குப்தா அப்படிங்கிறவர். அந்த நிக்கில் குப்தா வந்து யூரோப்பிய நாட்டை சேர்ந்தவர், இந்தியன் தான். அவருக்கு இந்தியாவில் வழக்கு இருக்கு. இந்த விகாஸ் யாதவ் ரா ஏஜென்ட் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த வேலையை முடிச்சிரு, இந்த பென்னும் அப்படிங்கிறால நீ கொலை செஞ்சிடணும், அதற்கு ஏற்பாடு பண்ணு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வழக்கை வந்து நான் சரி பண்ணிடுறேன், நம்ம ஹிட்மேனுக்கும் $100,000 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிக்கில் குப்தா என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை அப்ரோச் பண்ணுறாரு, கேங்ஸ்டரை. கேங்ஸ்டரை அப்ரோச் பண்ணி இந்த பேனும் அப்படிங்கிறால கொலை பண்ணணும், அதற்கு நீ தான் வந்து உதவி பண்ணான்னு சொன்ன உடனே, சரி நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். சரி நான் ஒரு ஹிட்மேன் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான். இந்த நிக்கில் குப்தா போய் அந்த ஹிட்மேன்ட்ட போய் பேசி $10,000 கொடுத்துட்றாரு கையில். அந்த ஹிட்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் FBI-னுடைய அண்டர் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக FBI சேர்ந்த அதிகாரிகளே ஒரு ஹிட்மேன் மாதிரி, தீவிரவாதி மாதிரி செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அவரை போய் இவங்க அப்ரோச் பண்ண உடனே இந்த என்டையர் நெட்வொர்க் அப்படியே வந்து பஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நியூயார்க் ஸ்டேட் போலீஸ் FBI எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த $10,000 கொடுத்ததற்கு போட்டோகிராஃபிக் எவிடன்ஸ், அதையும் போட்டோ எடுத்துட்டாங்க. அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்களுடைய பேசிய பேச்சு, அதுவும் வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டு விட்டது. இதெல்லாம் இந்த ஆதாரங்களோடு வைத்து இதற்கு காரணம் விகாஸ் யாதவ் அப்படிங்கிற இந்தியன் ரா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி இப்போ FBI வந்து இவருக்கு ஒரு இன்டர்போல் மூலமாக வாரண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் ஏற்கனவே விகாஸ் யாதவை ராலிருந்து வெளியே தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அவர் வந்து டெல்லியில் ஒரு பிரச்சனை பண்ணதாக சொல்லி திஹார் ஜெயிலுக்கு போயிட்டார். அங்கேருந்து வெளியே பெயிலில் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. இப்போ FBI வாரண்ட் இன்டர்போல் மூலமாக வந்ததுனால இப்போ அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி. நீங்கள் கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய குடும்பம் கிராமத்தில் இருக்கு, ஏழை குடும்பம், நான் என்னுடைய பையன் எப்படி வந்து $100,000 கொடுக்க முடியும், நாங்கள் என்ன பெரிய பெரிய கார் வச்சுருக்கோமா பாருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகை நிபுணர்கள்ட்டையே இந்த விகாஸ் யாதவனுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விகாஸ் யாதவ் வந்து அவருடைய சகோதரர்கிட்ட தினந்தோறும் டெலிஃபோனில் பேசுவாரா, அவர் எப்போ பேசுகிறப்பவும் தான் வந்து ஒரு உளவாளி ரா ஏஜென்ட் அப்படின்னு சொன்னதே இல்லை அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இப்படி இந்த உளவு பிரச்சனையின் காரணமாக உலகத்தில்
இது போன்ற பிரச்சனைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன. உழவு என்பது ரொம்ப முக்கியம். அதை நம்முடைய திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, உழவு என்பது ஒரு மன்னனுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு சண்டையிலும் அல்லது போரிலும் உழவு தகவல்களை வைத்துத்தான் அந்த போரினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். நல்ல தகவல்கள் கிடைத்தால் அதை கொண்டு அவர்கள் செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் தான் அறிவு, அறிவு தான் ஆற்றல் அப்படிங்கிறாங்க. நம்முடைய பதவியோ பணமோ பொருளோ கிடையாது. எனவே அறிவை பெருக்கி அந்த அறிவு ஆக்கப்பூர்வமான வழிக்கு சென்றால் உலகத்தில் பிரச்சனைகள் இருக்காது, அமைதியாக இருக்கும்.